ஹாய், இது சாட்டர்டே ஈவினிங் விளாக். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மினி விளாகோட கண்டினியூவேஷனாக தான் இது இருக்கும். அன்றைக்கி கிளீனிங் ஒர்க்லாம் கொஞ்சம் நிறையாவே இருந்தது. என்னோடய ஹஸ்பண்டும் சீக்கிரம் வந்துட்டார். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக படம் பார்த்துட்டு இருந்தோம். பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. எப்போ வேலையிலேருந்து எர்லியராக வரோ அப்போ வந்து அவர் தான் வந்து பசங்களை வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிகிட்டு போவார். எந்த ஒரு விஷயமுமே நம்ம பிடிச்சு ப்ரெஷர் இல்லாமல் இன்வால்மெண்ட்டோட பண்ணோன்னா நம்ம அதில் 100% எக்ஸல் ஆகும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து இது இந்த ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து என் பசங்களுக்கு. எக்ஸாம் இருந்தாலும் சரி, இல்லை டயர்டாக இருந்தாலும் சரி, இல்லை நிறையா ஹோம்ஒர்க்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க ஸ்கிப்பே பண்ண மாட்டாங்க. ரொம்ப விரும்பி இந்த கிளாஸ்க்கு அவங்க வருவாங்க. அவங்களுக்கு கிடைச்ச கோச்சுமே அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட் கோச், ரொம்ப கைண்டாக ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எங்கள் பசங்க. அது என்னால் வந்து நல்லாவே உணர முடியும். இங்கே அவங்க இந்த இடத்துல அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது அவங்களுக்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் வேறு இருக்காங்க. அடுத்து நாங்கள் போனது ஹாட் பிரெட்ஸ். இது வந்து ரீசன்ட் டைம்ஸில் எங்களுடைய ஃபேவரட் ஸ்பாட் ஆகிடுச்சு. ஏன்னா எப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் ஜாயின் பண்ணாங்களோ பசங்க, அப்போலேருந்து என்னுடைய ஹஸ்பண்ட் எப்போல்லாம் எங்களை பிக்கப் பண்ணுறாரோ அப்போலாம் கண்டிப்பாக இங்கே வந்து பசங்க வந்து கூட்டு போக சொல்லுவாங்க. எங்களுக்குமே இந்த ஸ்பாட் ரொம்பவே பிடிச்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, ஏன்னா காமாக இருக்கும், ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. அதனாலேயே கொஞ்சம் நேரம் அங்கே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரவே 7:00 மேலே ஆகிடுச்சு. மண்டே வந்து மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது, டியூஸ்டே வந்து தமிழ் எக்ஸாம். ஸோ இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த ரெண்டு பேப்பர்ஸ் தான் கொஞ்சம் மாறி மாறி படிக்க வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இப்போ வந்து மேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் வந்து என் பெரிய பையன் பண்ணாம். இவங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து அவரோட சின்சியாரிட்டி தான். இன்றைக்கி இது கொஞ்சம் நம்ம படிச்சிடலாம், இது நம்ம பண்ணலான்னு சொன்னால் நம்ம கூட நல்லா ஒத்துழைப்பு தருவார். அந்த குவாலிட்டி வந்து எனக்கு அவங்கிட்ட ரொம்பவே பிடிக்கும். டின்னருக்கு வந்து பெசரட்டும் கார சட்னியும் தான். பெசரட்டுக்கு கார சட்னி இல்லை இஞ்சி சட்னி நல்ல காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும் காரசாரமாக. 8 to 8:30 பசங்க சாப்பிடுவாங்க. பட் இன்றைக்கி நாங்கள் வெளியே கொஞ்சம் சாப்பிட்றதுனால 8:30 மேலே தான் பசங்களுமே சாப்பிட்டாங்க டின்னர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வளாக் எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் என்னுடைய சாட்டர்டே ஈவினிங். இப்படி தான் என்னுடைய சாட்டர்டே ஈவினிங் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுதான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் நான் சொல்கிறது தான், உங்கள் கூட எனக்கு வந்து இந்த மாதிரி வளாக்ஸ் ஷேர் பண்ணும்போது எனக்கு அது ஒரு தனி ஹாப்பினஸை கொடுக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா உங்களுக்கு ஒரு டைம் பாஸாக இருக்கும், அவ்வளோதான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். பட் ப்ராப்பர் கண்டென்ட்டோடு நான் தரத்துக்கு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் இன் ஃபியூச்சர். அண்ட் ரெகுலராக வ்ளாக்ஸ் போடுறதுக்கும் சின்சியராக ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு சண்டே நிறையா ஒர்க்ஸ் எல்லாம் லைன் அப்பில் இருக்குது. இன்றைக்கி வந்த பிளான்டர்ஸ் எல்லாம் சரியாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். இன்னும் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது, ப்ளஸ் ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் இருக்குது. நாளைக்கு ஹோல் டேவே வந்து நான் கவர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதையுமே நான் கூடிய சீக்கிரம் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். மை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.